இந்த இடத்துல கராட்டே நடந்ததில்ல. ஒருத்தர்கிட்ட வந்து கேள்வி கேட்டார் அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர், எத்தனை பேர் அதை கவனித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. அவர் சீனாவிற்கு போகிறார், கராட்டே என்கின்ற அந்த கலையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். ஆனால் குறிப்பாக ஒரு வார்த்தையை சொன்னார், தமிழருடைய கலையை நான் ஏன் முன்னெடுக்காமல் இருக்கிறேன் தெரியுமா என்று அவர் சொன்ன அந்த கருத்தை மிக குறிப்பாக பிடித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கலை நாம் ஏன் முன்னெடுக்க முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டோம்? நாம் தள்ளப்பட்டோம் என்பதற்காகவே அதை விட்டுவிட முடியுமா? ஒண்ணும் இல்லைங்க, மலேசியா நாட்டிற்கு நான் போன மாசம் போயிருந்தேன். இந்த அச்சு முறுக்குன்னு ஒண்ணு கிடைக்கும் தெரியுமா? டிசைனை கூட அவன் மாத்தலைங்க, அவன் அவனுன்னு சொல்றான். யாருதுன்னு அவன் எந்துங்கிறான் அந்த மலேசியக்காரன். நாமளும் வாங்கி சாப்பிட்டு நம்முடைய விஷயங்கள் அடுத்தவர்களுக்கு போகின்ற பொழுது அதற்குள் போய் நின்று போராடுவது என்பது ஒரு மிகச்சரியான உத்திதான். இருந்தாலும் நம்முடைய தனித்த அடையாளங்களை நாம் மிகச்சரியாக பிடித்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்.